ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டீம் டெவில் ஆஃபிஷியல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேறு லெவலான கண்டென்ட் தான். அது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தம்னைலாக இருக்கட்டும் டைட்டிலாக இருக்கட்டும், நீங்கள் உள்ளே பார்த்துருந்துருப்பீங்க. இது ஒரு டோர்னமெண்ட் மேட்ச் தான். நம்ம பார்த்தீங்கன்னா ரேங்க்கு ஸ்டார்ட் பண்ணலேருந்து ஒரு டோர்னமெண்ட் கூட விளையாட கிடையாது, ஏன் கிளாஷ் ஸ்குவாட் கூட விளாண்டது கிடையாது. நமக்குலாம் கிளாஷ் ஸ்குவாட் விளையாட தெரியாத மாதிரி ஆகி போயிடும் போல் மெயின் மேப் விளாண்டு விளாண்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டோர்னமெண்ட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டு எப்படியாவது உள்ளே வந்து விளாடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் உள்ளே வந்திருக்கோம். இந்த மேட்சை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, மொத்தம் ரெண்டு மேட்ச் நடந்தது, பெரும்படா பருகற்று ரெண்டு மேட்ச் நடந்தது. அதில் என்ன ஒரு குழப்பம்னா, நம்மளோட மிகப்பெரிய சொதப்பல்னால அது செத்து போயிட்டோம். ரெண்டாவது மேட்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐடென்டிஃபை ஆயிடுச்சு, இந்த மாதிரி தான் நம்ம இது பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள டாப் 16 தான் செலக்டட், அதில் நம்ம வழியாக செலக்ட் ஆகி நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போயாச்சு. இந்த மேட்சை பொறுத்தளவு ரொம்ப ஒரு வெறித்தனமாக தான் இருக்கும். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டுங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டீங்கன்னா நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஆய் வேறு ரோல் ஆகுது, ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போகிறோமா, அதனால தான். வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச் முடிஞ்சு இது ரெண்டாவது மேட்ச் தான் நான் கிளிப் எடுத்திருக்கேன். ஏன் நம்ம ஃபஸ்ட் மேட்ச் எடுக்கலன்னா அது மிகப்பெரிய சொதப்பில் என்ன ஆகி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டீமில் ஆப்போனண்ட்லேருந்து ஒருத்தர் அடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா டவுனுன்னு சொன்னோன்னே நம்ம முன்னாடி எப்பயுமே ஏறுறது வழக்கமானது தான். ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசம் தான் நம்ம ஏறுவோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல டேமேஜ் போட்டு முன்னாடி ஏறி போய் சாகிறதுங்கிறது அது என்னோட பாலிசி. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் உள்ளே ஏறி போகிறேன், நம்ம டீமேட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணிட்டாப்பில் உள்ளே போயிடுச்சு. ஒரு வேளை டோக்கனை வச்சு ரிவேவியோ பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உள்ளே ஏறி போனேன். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் போயிருக்கவே மாட்டேன். அது என்ன கொடுமைகள்னா, நம்ம ரேங்க்டு விளாண்டு விளாண்டு அந்த ரிவேவல் பாயிண்ட்டை பார்த்து பார்த்து நமக்கு இந்த கஸ்டம்லையும் பார்த்தீங்கன்னா ரிவேவல் பாயிண்ட் இருக்குமோ அப்படின்னு நினச்சி தான் நான் உள்ளே வந்துட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச் ரொம்பவே சொதப்பூரில் போயிடுச்சு. ரெண்டாவது மேட்ச் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளேஸில் இறக்கி நல்ல ஒரு லூட்டோட பர்ஃபெக்டாக வந்திருக்கும். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நாங்கள் ஃபைட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நாங்கள் ஃபைட் பண்ண கிடையாது. ஸ்கைலாஜில் இறங்கி இவ்வளோ தூரம் வந்துருக்கிற வரைக்குமே எங்கேயுமே ஃபைட் எடுக்க கிடையாது. நேராக சென்ட்ரல் ஜோன் பிடிக்கணும் அப்படிங்கிற கொஸ்டின் வந்தாச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே ஏட்ரா போகிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க தான் சென்ட்ரல் ஜோனை பிடிச்சி உட்காந்துட்டாங்க. இப்போதைக்கு எங்களோட பிளான் அந்த இடம் தான். ஆனால் அந்த இடத்த பிடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஆற்றுக்கு அந்த பக்கம் சோன் போனாலும் இந்த பக்கம் சோன் போனாலும் கண்டிப்பாக வேலை. ஏன்னா இங்கே ரெண்டு பேர் அங்கே ரெண்டு பேர் உட்காரலாம், அப்படி இல்லைன்னா ஒரே இடத்துல நாலு பேர் உட்காந்துட்டு வேறு மாதிரி அழுத்தி பிடிக்கலாம். அந்த மாதிரி தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தால் பயப்படலைங்க, அங்கே போய் இடத்த பிடிச்சிட்டாங்க. சரி, எனிமி வந்துட்டாங்க, கிராஸ் ஃபயர் இருக்குது, அழுத்தி பிடிக்கணுன்னே முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. பயங்கரமாக அழுத்தி பிடிச்சி எப்படியோ கீழே எடுத்தாச்சு. குரூஸாக பார்த்தீங்கன்னா பயங்கர டேமேஜ் அடிக்குது, ஏன்னா அதிகம் யாரும் லூட் எடுத்துக்க மாட்டாங்க அந்த இடத்த பிடிச்சவங்க. ஏன்னா அலைவு பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 30க்கு மேலே இருந்தது. அப்போவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த இடத்த போய் சென்ட்ரல் ஜோன் பிடிக்க ட்ரை பண்ணி அந்த ஒரு டீம் பிடிச்சிட்டாங்க. அப்படிங்கிறப்ப நாங்கள் லூட் எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே அவங்க பிடிச்சிட்டாங்கன்னா அப்போ எங்களோட லூட் கம்மியாக தான் வச்சிருக்கணும். அதை வேணால் நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்கேனருக்குள்ளே வந்து பார்க்கலாமேன்ட்டு வந்தால் இத்தனை பேர் இருக்கும், எனக்கு ஒரு பயம், எப்படா நம்ம ஜோன் போகிறோம், ஃபஸ்ட் மேட்சே நம்ம ஒழுங்காக விளையாட கிடையாது, டாப் 16க்குள்ளே செலக்ட் ஆகுதுன்னா ரொம்ப கேவலமாக போயிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா டாப் 2 டீம் தான் செலக்ட், 3 டீம் தான் செலக்ட், அதில் நம்ம செலக்ட் ஆகலை அப்படின்னா கூட ஏதோ ஒரு மேட்ச் விட்டுவாங்க, கண்டிப்பாக ஒரு மேட்ச் நம்ம பயங்கரமாக விளையாடு எடுக்க முடியாது அப்படின்னு விட்டுலாம். இதை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சே நீங்கள் விளாட்ல அப்படின்னா கூட ரெண்டாவது மேட்ச் நீங்கள் பர்ஃபெக்டாக விளாண்டு பூயா பண்ணிங்கனாலே டாப் 16க்குள்ளே வந்தால், ஏன்னா விளாட்றதே 12 டீம் தான், அதில் 6 டீமுக்குள்ளே ஈஸியாக வந்துடலாம். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இந்த இடத்த பொறுத்தளவுக்கு நம்ம இப்படி ஏறுறதே எனக்கு சரிப்பட்டு வரலன்னு தோணுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பேக் அடிச்சு இப்படி போய் ஏறி வந்துடுவோம். ஏன்னா சப்போஸ் இங்கிட்டு பார்த்து இனிமேலாம் ஸ்கேனரில் பார்த்துட்டு இதுக்குள்ளே சுற்றிட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது என்னோடய இமே. அதனால் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து நின்னேன், ஆனால் எனக்கு இன்னும் யாரும் வர மாதிரி தெரியல. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 3 முன்னாடி போயிட்டாங்க. எப்பவுமே ஒரு ஆள் பேக்கப்பில் இருக்கிறது கொஞ்சம் நல்லது தான், ஆனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேக்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது இல்லைன்னு சொல்லி ஆகணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் டோரில் இருந்தவன் எங்கே போயிருப்பான், இந்த நேராக இங்கே ஓடி இருந்தால் கண்டிப்பாக நம்ம டீமேட் அடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அங்கிட்ட எங்கிட்ட ஏறி ஓடிருப்பான்னு பார்த்தேன். அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் வந்துட்டு இருக்காங்க. அட்டா பாவிகள், ஐயோ டீம் வேறு வந்துருச்சு, நம்ம வேறு தனியாக இருக்கோம், என்ன பண்ண போகிறோம்னு எனக்கும் தெரியல. நம்மளால் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து நமக்கு கவர் கொடுத்துட்டு இருக்காப்புல, சரி ஓகே நம்ம ஃபஸ்ட்டு டபுள் டோருக்குள்ள ஏறிடுவோம், இந்த பக்கமே அப்படி சுற்றிக்கிட்டு வருவோம், அப்போ ஏதாவது ட்ரை பண்ண முடியும். அவனுக்கு எங்கிட்டாவது நம்ம டீமேட் அடிச்சிருந்தாங்கன்னா நம்மளை அடிச்சு போடலாம், சப்போஸ் நம்ம பக்கம் திரும்பிட்டா நம்ம போட்டி தான் மிஞ்சோம் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். சரி ஓகே, பார்த்துக்கல ஏதாவது இருந்தாலும் நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லூட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஏறினேன். ஆனால் எதுவுமே யாரும் இனிமே இருக்கிற மாதிரியே தெரியாத மாதிரி இருந்தது. பார்த்தா ஒரு டவுனில் இருந்தது, பரவாயில்லையே நமக்கு ஒரு ஓசிக்கிள் கிடச்சிச்சு. ஓசிக்கிள் கிடச்சா அதில் என்ன ஒரு எப்படின்னா இதில் கில்லுக்கு பாயிண்ட் இருக்குது, அதான் ஒரு ஹைலைட்டு, நல்ல ஒரு ஓசிக்கிள் கிடச்சிது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோன்லேருந்து ஓடி வந்தால் அவனும் கிடச்சாச்சு. பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக நம்ம ஒரு 4 கில்லு தேத்தியாச்சு. இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கையே என்னென்னா கண்டிப்பாக நம்ம பூயா அடிச்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கை. ஏன்னு பார்த்தீங்கன்னா என்ன கையில் ஏர் ட்ராப் இருக்குது, க்ளோவால் இல்லைனா கூட அதை போட்டு கவர் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் தான் நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏர் பார்த்தீங்கன்னா 265 ஷார்ட் கனாமோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் க்ளோவால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா என்கிட்ட 2 தான் இருக்குது. இந்த க்ளோவால் வச்சுட்டு கண்டிப்பாக இவ்வளோ பெரிய இறக்கத்தில் இறங்கி போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம் தான் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி நம்ம டீமேட் ஒருத்தர் வேறு அங்கிட்டு நாக் ஆகிட்டு இல்லை, வேறு டீம் அங்கிட்டு வந்து அடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு நான் பார்த்துட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல டேமேஜ் கொடுத்து நம்ம டீமேட் பக்கத்தில் சப்போர்ட் பண்ணணும்னு பார்த்தா நமக்கு கவர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நம்ம டீமேட் பார்த்தீங்கன்னா நம்மளை கவனிச்சிக்கிட்டு உட்காந்துருக்காப்ல. சரி ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிச்சுனா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான், அதெல்லாம் நீங்களே ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். நம்மளால் பார்த்தீங்கன்னா பிளே சோனில் நாக் ஆகிட்டாங்க, எங்கடா அங்கிருந்து இங்கே
அடிக்கிறான்னு பார்த்தா அப்போ போல ரெண்டு பேர்த்து டவுன் வச்சிட்டாங்க. ஆட்டா பாவிகளா அவ்வளோதான் சரி முடிச்சு விட்டாங்க போல அப்படின்னு நினச்சேன். குப்பிட் ஹவாக் அந்த நேம் தான் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோடனே ஒரு இந்த நேம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ கிரேட் நம்ம கடைசியில் எப்படி அடிப்போம் அப்படின்னு நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி டேமேஜ் கொடுக்குது க்ரோஸ், ஆனால் வேறு லெவல் தான் சொல்லி ஆகணும். ஏதோ நமக்கு ஒரு லக்கில் கிடச்சிதுன்னு பார்த்தா பைப்பிளிங் அதுக்குலாம் நான் ரிவே பண்ணிட்டேன். சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, கம்மன் இங்கே உட்காருவோம், ரெண்டு க்ளோவல் தான் இருக்குது, க்ளோவல் கிடைக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு தலை நம்மகிட்ட ரெண்டு க்ளோவல் தான் தலை இருக்குன்ட்டு நம்ம டீமேட் சொல்லி விட்டாப்பில். சரி ஓகே எனக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கிச்சு நல்லதான் போடு, நல்ல ஒரு ஓசிக்கிலே நல்ல ஒரு ஓசிக்கிலு கிடச்சதுனால நமக்கு கில் பாயிண்ட்ஸும் கிடச்சிடும். எப்பயுமே க்ளோவல் வச்சுக்க நல்லது தான், ஆனால் என்கிட்ட எக்ஸ்ட்ரா இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா அஞ்சு க்ளோவல் எப்படின்னா க்ளோவல் கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு க்ளோவல் இருக்குது. இப்போதைக்கு இது போதும் அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான் நின்றுட்டு இருந்தேன். அலை வர 15 இருக்குது. இப்போ என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கீழே போகணும் அதுதான் பிரச்சனை. நான் நினச்சேன்னா ஜிப்ளைன் அடிச்சிடலாமா தான் பார்த்தேன், சரி அடிச்சு அசிங்கப்பட்டு செத்து போயிட்டோம்னா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் இங்கிட்ட ஏறினேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீமேட்டை நல்லா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி எங்கேருந்து அடிக்கிற நேரத்தில் இங்கிட்டு இருந்தால் அடிக்கிறேன், இறா நான் அவன் அடிக்கிறேன்னு பார்த்தா பைப்பில் அவன் என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டான். சரி நம்ம எப்பயுமே ஜோன் போகிறது நல்லதுன்னு சொல்லிட்டு ஜோனுக்கு போனேன், நம்ம டீமேட் ரிவே பண்ண முடியுமான்னு பார்த்தேன். பட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் முடிச்சிட்டான். க்ளோவல் இந்த இடத்துல விழுகவே இல்லை, எனக்கு செம பயமாக போயிடுச்சு. இந்த இடத்துல எனக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா நான் ஜோனுக்கு ஏறணும் அதான் எனக்கு தேவை. இப்போ பாருங்க இங்கிட்டு கீழே இருந்து இவனும் அடிக்கிறான், அங்கிட்டு இருந்து அவனும் அடிக்கிறான், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, என்ன டாப் 10 கூட ரீச் பண்ணலையே அப்படிங்கிற ஒரு கவலை தான். இந்த இடத்துல என்ன இந்த இடத்துல ஜோன் இல்லை, சரி ஓகே இங்கே ஜோனுக்குள்ள உட்காந்து ஒரு ரெண்டு மெடிக்கிட்டு சுற்றிடுவோம் அதுக்கப்புறம் நகருவோம் அப்படிங்கிற ஒரு கணக்கு வந்துருக்கேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன மறந்துடுவாங்க, இவன் ஜோனுக்குள்ளே இருக்கான் எலிமினேட் ஆயிடுவான் அப்படின்ட்டு, அதனால பார்த்தீங்கன்னா நான் ஏறினேன். அதே மாதிரி நம்மகிட்ட இருந்த எல்லா க்ளோவலும் காலி ஒரே ஒரு ஏர்ட்ராப் தான் கையில் இருக்குது. சரி தூக்கி முன்னாடி போட்டு வைப்போம், இது வாரத்துக்குள்ளே நம்ம இவனை அடிச்சு முடிச்சோம்னா அல்லது க்ளோவல் உடஞ்சிச்சுன்னா அதில் போய் கவர் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி பொறுமையாக நின்று எதுக்கு அடிச்சிங்க அப்படின்னு கேட்டாங்க, ஏன்னா நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா க்ளோவல் கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு நம்ம அடிச்சு இருக்கிற கிளெல்லாம் எடுக்க தான் பார்க்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரஷ் பண்ணிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ் பண்ணேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டேமேஜ் கொடுத்தேன், படுபாவி பையன் குரோனோவை போட்டு தப்பிச்சிட்டான். அது முன்னாடி என் க்ளோவல் வேறு இப்போ உடைய போகுது, ஐயோ என்ன பண்ணுறது தெரியல, க்ளோவல் கன் எடுத்தால் க்ளோவல் கன் இல்லை, க்ளோவாலே இல்லை, சரி அவ்வளோதான் ஐஸ் க்ளோவால் இல்லை, இப்போ செய்ய போகிறாங்க நம்மளை இவன் அடிக்க போகிறான்னு நினச்சிட்டு இவன் தான் அடித்தேன். தலைவன் இவன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம டீமேட் எல்லாத்தையுமே கொன்னா திட்டுப்பையன், இவனை பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லலாம் அப்படின்னு பார்த்தா பையன் குரோனோ போட்டான், என்னமா தப்பிச்சு ஓடுறான், நானும் எவ்வளோ நேரமாக அடிச்சுட்டே இருக்கேன், எல்லாத்துக்கும் நல்ல டேமேஜ் உள்ளது கில்லு கிடைக்கல. கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்படி கில்லு எடுத்தாச்சு அவன் டீமேட் பார்த்தீங்கன்னா ஒருத்த ஹெல்மெட் ஆகிட்டான். நம்ம ஏர் ட்ராப்பு உருண்டு போய்கிட்டே இருக்குது பல வருஷத்துக்கு, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இருந்து அடிச்சு ஒன்றுமே பண்ண முடியாத சூழ்நிலைக்கு போயிடுச்சு. ஆனால் கண்டிப்பாக அந்த இடத்துல க்ளோவால் இருந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருந்திருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இந்த இடத்துல யார் பூய் அடிப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். இவங்க டீமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரா, ரைட்டு ரெண்டு பேர் இருக்காங்க, ஆப்போசிட்டில் மூணு பேர் இருக்காங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா மேட்ச் எந்த மாதிரி வேணாலும் மாறலாம், டோர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு இது ரேங்கர் கிடையாது, நம்ம மூணு பேர் இருக்கண்டா நம்ம அடிச்சிடலான்ட்டு இங்கே 1v4 கூட ஆடுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க, வேறு மாதிரி விளையாடுவாங்க. நம்மளால் பார்த்தீங்கன்னா க்ளோவல் போட முன்னாடி ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹெல்த் கம்மியாக இருக்குது, என்ன பொறுத்தளவுக்கு ஹெல்த் போட்டு வரதான் பெட்ரு, அடி பயங்கரமாக கொடுக்குறாங்க, ஃபோர்த் லெவல் வயசில் பிச்சிக்கிச்சு ரைட்டு, அவ்வளோதான் ஃப்ளாஷ் அடிச்சிட்டாங்க, ஃப்ளாஷ் அடித்தும் நம்ம டீமேட் அதில் வந்து தப்பிச்சிட்டாங்க போல், தப்பிச்சு என்ன பிரயோஜனம், அங்கே பாரு வேறு லெவலு அழுத்திட்டாப்புல, ஆனால் என்ன பண்ணுறது இவருக்கு எங்கே அழுத்துறேன்னே தெரியல, அந்த கில்லை கன்ஃபார்ம் பண்ணுறதா இல்லை இவனுக்கு ரெண்டாவது அடிக்கிறதானே தெரியாமலே செத்து போயிட்டார். இப்போதைக்கு போயா பார்த்தீங்கன்னா அவஞ்சர்ஸ் டீம் தான் அடிச்சிருக்காங்க. இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு நம்ம செலக்ட் நெக்ஸ்ட் ரவுண்டு நம்ம எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ இன்னொரு வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ, லவ் யூ, பை பை ஆல்.